எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். ஜேம்ஸ் கிளாஸ், டென்னிஸ் கிளாஸ் இவங்க முதல் முதல்ல ரெண்டு பேரும் எங்க மீட் பண்றாங்கன்னா, ஒரு ஃபேக்டரியில தான் மீட் பண்றாங்க. அவங்க வேலை செய்யற ஃபேக்டரியில தான் மீட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால 2003 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த ரெண்டு வருஷத்திலேயே 2005 இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தையோட பேரு ஜேமி லின் கிளாஸ். ஜேம்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ்ல அதிக இன்ட்ரெஸ்ட், டென்னிஸ்க்கு கார்டனிங்ல அதிக இன்ட்ரெஸ்ட். இவங்க ரெண்டு பேரோட கலவையா இருந்தா ஜேமி கிளாஸ். ரொம்ப ஆக்டிவான பொண்ணு. அவ டான்சிங் பண்ணுவா, ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவா, வாலிபால் ஆடுவா. எப்ப பார்த்தாலும் ரொம்ப துருதுருன்னு இருப்பா. ரொம்ப சந்தோஷமான அழகான சின்ன குடும்பம் தான் இவங்களோட குடும்பம். ஆனா அந்த சந்தோஷம் நெடுநாள் நீடிக்கல. அக்டோபர் 15, 2018 அப்ப ஜேமிக்கு 13 வயசு. அவளுக்கு அந்த வீட்டுல பிடிச்ச அவங்க பேரண்ட்ஸ் தவிர இன்னொரு மெம்பர் இருந்தாங்க. அது யாருன்னா மாலி. அவங்க வீட்டுல அவங்க வளர்க்குற நாய். ஜேமி எப்பவுமே மாலியோட தான் தூங்குவா. அக்டோபர் 15, 2018 அன்னைக்கும் ஜேமி மாலியோட தான் அவளோட பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்தா. அன்னைக்கு நடுராத்திரி திடீர்னு மாலி குலைக்க ஆரம்பிச்சது. மாலியோட சத்தத்தை கேட்டு ஜேமி முழிச்சா. மாலி ஜன்னலை பார்த்து குழச்சிட்டு இருக்கு. ஜேமி உடனே அந்த ஜன்னல் வழியாட்டி பாக்குறா. அந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு புது கார் அந்த வீட்டு வாசல்ல நிக்குது. அந்த கார்ல இருந்து யாரோ இறங்கிட்டு இருக்காங்க. பிளாக் டிரெஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட முகம் சரியா தெரியல. இதை பார்த்து பயந்து போன 13 வயசு ஜேமி இமீடியட்டா அவளோட பேரண்ட்ஸ் ரூம் போறா. அவ ஜன்னல பார்த்தத சொல்றா. அப்பா அவங்க அப்பாக்கு தோணுது, இந்த சமயத்துல நமக்கு தெரியாத ஒருத்தாங்க நம்ம வீட்டுக்குள்ள வரப்போறாங்கன்னா ஒன்னு அது போலீஸா இருக்கணும், இல்ல யாருனா இல்லீகலா ஹோம் இன்வைட் பண்ண ட்ரை பண்ணும். அதாவது அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைய முற்படணும். அவர் யோசிச்ச அடுத்த செகண்டே அந்த வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. வேகமா தட்டுறாங்க. ஜேம்ஸ் டென்னிஸையும் ஜேமியையும் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்க சொன்னாரு. அவர் ஒரு கையில டார்ச் எடுத்துக்கிட்டு கதவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த கதவுல ஒரு சின்ன விண்டோ இருக்கும், அதுல கிளாஸ் பொருத்தி இருக்கும். அது வழியா அந்த கதவுக்கு வெளியே இருக்கிறது யாருன்னு பார்க்க முடியும். அந்த கதவுல இருக்க சின்ன விண்டோல டார்ச் லைட் அடிச்சு உங்களோட போலீஸ் பேட்ஜ காட்டுங்கன்னு சொன்னாரு. அடுத்த செகண்ட் மிகப்பெரிய சத்தம். அந்த வீட்டு கதவை தட்டினவன் கையில ஒரு ஷார்ட் கன் வச்சிருந்தான். அதை இமீடியட்டா அந்த கதவோட விண்டோல வச்சு சுட்டான். ஜேம்ஸோட முகத்திலேயே அந்த புல்லட்ஸ் எல்லாம் பாஞ்சது. இது சாதா பிஸ்டல் கிடையாது, ஷார்ட் கன். அதனால ஜேம்ஸோட முகம் மொத்தமா செதஞ்சது. ஜேம்ஸ் ஸ்பாட் அவுட். இந்த ஷாட்கன் சத்தத்தை கேட்ட உடனே டென்னிஸ்க்கும் ஜேமிக்கும் கிளியரா புரிஞ்சது அவங்க மிகப்பெரிய ஆபத்துல இருக்காங்கன்ட்டு. அதனால இமீடியட்டா டென்னிஸ் அந்த பாத்ரூம் டோரை லாக் பண்றான். அந்த பாத்ரூம்குள்ள ஒரு ட்ரெஸ்ஸர் டேபிள் இருந்துச்சு. அந்த டேபிளை கதவை நோக்கி மூவ் பண்றாங்க. கதவை கம்ப்ளீட்டா பிளாக் பண்றாங்க. அந்த பாத்ரூம்ல இருக்க பாத் டப்ல அம்மாவும் பொண்ணு உட்காராங்க. அந்த பாத் டப்போட கர்டன்ஸ் மூடுறாங்க. இந்த சைட் அந்த அன்னோன் பர்சன், அந்த ஸ்ட்ரேஞ்சர் வீட்டு கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். 4-5 வாட்டி வேகமா வந்து அந்த கதவை இடிக்கிறான். ஆனா கதவு உடைய மாட்டேன். அந்த ஷாட்கன் எடுத்து கதவோட நாபிலே சுட்டான். கதவோட சுக்குன்னு கொஞ்சமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்த சில வினாடிகள்ல போலீஸ்காரோட சைரன் சுத்தமா ஃபேட் அவுட் ஆகி மொத்தமா மறைஞ்சது.
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஜேமி கடத்தப்பட்டு அடுத்த சில நிமிடங்கள்ல போலீஸ் ஜேமியோட வீட்டை ரீச் பண்ணிட்டாங்க. போலீஸ்க்கு அந்த கிரைம் சீனை பார்த்த உடனே தெரிஞ்சது இவங்களோட ஃபேமிலியில ஒரு சைல்டு ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். இம்மிடியட்டா அன்னைக்கே 3:30 AM ஆம்பர் அலர்ட் சென்ட் பண்றாங்க போலீஸ். ஆம்பர் அலர்ட்னா யூஎஸ்ல சைல்ட் அப்டக்ஷனுக்காகவே ஒரு ஸ்பெஷல் அலர்ட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஒரு குழந்தைய யாருன்னா கடத்திட்டாங்கன்னா ஒரு குழந்தை டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல இருக்குன்னா ஆம்பர் அலர்ட் ட்ரிகர் பண்ணுவாங்க போலீஸ். இந்த ஆம்பர் அலர்ட் மூலமா பப்ளிக்கு வேற வேற மீடியாஸ் மூலமா இந்த மிஸ்ஸிங் சைல்டை பத்தி தெரிவிக்கப்படும். ரேடியோஸ், நியூஸ் பேப்பர், சேட்டலைட் சேனல், சோசியல் மீடியா இந்த மாதிரி எல்லா மீடியாவையும் ஆம்பர் அலர்ட்காக போலீஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரி, எதுக்காக யூஎஸ்ல இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா யூஎஸ்ல ஒரு குழந்தை கடத்தப்பட்டானா அடுத்த 3 மணி நேரத்தில் போலீஸால் அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியலனா அந்த குழந்தை கொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு 74%. இதுதான் யூஎஸ்ல இருக்க கிரைம் ரேட் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுதான். அதனாலதான் ஒரு குழந்தை டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல இருக்குன்னா ஆம்பர் அலர்ட்டை இமீடியட்டா ட்ரிகர் பண்ணுவாங்க போலீஸ். சோ ஆப்வியஸா ஜேமியோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே இறந்திருக்காங்க, அதுவும் தலையில ஷார்ட் கன்னால சூடப்பட்டு இறந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆப்வியஸா ஜேமி மிக ஆபத்தான சூழ்நிலையில தான் இருக்கான். அதனால்தான் அன்னைக்கே 3:30 போலீஸ் ஆம்பர் அலர்ட்டை இனிஷியேட் பண்ணாங்க. இந்த கேஸோட மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது என்னன்னா ஜேமியோட வீட்டை போலீஸ் சர்ச் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த கிரைம் சம்பந்தமான எந்த முக்கியமான எவிடன்ஸுமே கிடைக்கல. டிஎன்ஏ எவிடன்ஸ் கிடைக்கல, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கல. அதனால போலீஸால கொலையாளிய கிரிமினல் டேட்டாபேஸ்ல சர்ச்சே பண்ண முடியல. போலீஸ் ஜேமியோட சொந்தக்காரங்க அந்த நெய்பர்ஸ் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அந்த ஃபேமிலிக்கு பெருசா எதிரிகள் யாருமே இல்ல, எந்த த்ரெட்டுமே இல்ல. இந்த கேஸ் 2018 யூஎஸ்ல நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. சோ ஜேமி பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா தர சொல்லி எக்கச்சக்க இடத்துல அட்வர்டைஸ் பண்ணாங்க போலீஸ். வெறும் மீடியாஸ்ல மட்டும் இல்ல, பில் போர்ட்ஸ் வைக்கிறது, போஸ்டர்ஸ் வைக்கிறது, பாம்ப்ளெட்ஸ் தருது, இந்த மாதிரி எக்கச்சக்க இடத்துல அட்வர்டைஸ் பண்ணாங்க போலீஸ். கடைசியா ஜேமி பத்தின இன்ஃபர்மேஷன் தரவங்களுக்கு $25,000 கேஷ் ரிவார்டு அறிவிச்சாங்க போலீஸ். போலீஸ் ஜேமியோட வீட்டுல மோஷன் சென்சார்டு கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது யாராவது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இம்மிடியட்டா அந்த கேமரா ட்ரிகர் ஆகும், கேப்சர் பண்ணும். அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு அலர்ட்டும் அனுப்பும். October 27 நடுராத்திரி 2 AM இந்த மோஷன் சென்சார் கேமரா ஜேமி வீட்டுல ட்ரிகர் ஆச்சு. அலர்ட் மெசேஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சது. போலீஸும் இம்மிடியட்டா அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்குள்ள அத்துமீறி ஒரு ஆள் நுழைஞ்சிருக்கான். அவனோட பேரு கைலி ஜேங்கானஸ். அவனை விசாரிக்கிறாங்க போலீஸ். அவனை விசாரிக்க ஆரம்பிச்சப்புறம் தான் போலீஸ்க்கே தெரிஞ்சது அவனுக்கும் ஜேமி வீட்டுல நடந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் ஆக்சுவலா ஒரு திருடன், ரொம்ப நாளா ஆள் நடமாட்டமே இல்லாத வீட்டுல திருட வந்திருக்கான். அதனால அவன் மேல வெறும் பக்லரி சார்ஜஸ் மட்டும் ஃபைல் பண்ணாங்க போலீஸ். போலீஸ்க்கு கிடைச்ச ஒரே ஒரு லீடும் வேஸ்டா போச்சு. போலீஸும் சரி மீடியாவும் சரி ஜேமிய பத்தி மறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு காணாம போய் 3 மாசம் கிட்ட ஆக போது, இனிமேல் அந்த பொண்ணு உயிரோட வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சாங்க போலீஸ். அந்த சமயத்துல தான் January 10, 2019 கார்டன் இந்த டவுன் ஜேமியோட வீடு இருக்க பேரன் டவுன்ல இருந்து வெறும் 70 மைல் தூரம் தான் இருக்கு. இந்த கார்டன் டவுன்ல வசிக்கிற ஒரு முதிய பெண்மணியோட பேரு ஜென்னி நட்டார். கார்டன் எந்த மாதிரியான ஒரு யூஎஸ் டவுன்னா இந்த டவுன்ல வின்டர் சீசன்ல பயங்கர பனியா இருக்கும். ஜாக்கெட் இல்லாம வெளியே வரவே முடியாது, கிளவுஸ் போடாம வெளியே வரவே முடியாது, அவ்வளவு குளிரா இருக்கும் இந்த ஊரு. இந்த குளிர்ல அந்த மூதாட்டி அவங்களோட நாயை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. என்னைக்குன்னா January 10, 2019 அவங்க எதிர்க்க அழுக்கா ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. அழுத்துட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அவ கையில கிளவுஸ் இல்ல, எந்த ஜாக்கெட்டும் இல்ல, பனியில உறைஞ்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. ஏன் அவ போட்டுட்டு இருக்க ஷூஸ் கூட ரொம்ப பெருசா இருந்துச்சு, அவளோட ஷூஸ் மாதிரியே இல்ல. அப்பயே ஜென்னிக்கு தெரிஞ்சது சம்திங் இஸ் ராங். அந்த பொண்ணு ஜென்னி கிட்ட வர வர என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அல ஆரம்பிச்சா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஜேமி கிளாஸ். ஜேமி கிளாஸ் கடத்தப்பட்டு 88 நாட்கள் கழிச்சு உயிரோட கார்டன் தெருக்கல்ல நடந்து வந்துட்டு இருக்கா. ஜேமிக்கு ஆக்சுவலா என்னாச்சு, அந்த கொலகாரன் எதுக்கு ஆக்சுவலா ஜேமியோட பேரண்ட்ஸை சுட்டான், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேஸ்ல இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த கேரக்டர் யாருன்னா ஜேக் பேட்ரசன். வேலை இல்லாத ஒரு 21 வயசு பையன் ஜேக் பேட்ரசன் தான் அந்த கொலகாரன். இவன் October 15, 2018 இந்த கொலையை பண்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தயாரா இருந்தானா, எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருந்தானா, முதல்ல அவனோட தாடி மீசை எல்லாத்தையும் ஷேவ் பண்றான், அவனோட தலையை மொட்டை அடிக்கிறான். எதுக்காகனா அவனோட முடி அந்த வீட்டுல விழக்கூடாதுன்றதுக்காக. அடுத்தது அவனுக்கு கிளியரா தெரியும் நைட்ல தான் இதை எக்ஸிக்யூட் பண்ண போறான்ட்டு. அதனால அவனோட கார்க்குள்ள இருக்க லைட்ஸை கட் பண்றான். சோ தட் அவன் கார்க்குள்ள இருக்கும் போது யாருன்னா அவனை பார்த்தா கூட இருட்டில் அவன் முகம் சரியாவே தெரியாது. பிளஸ் இந்த கொலைக்காகவே பிளாக் ஜீன்ஸ், பிளாக் ஜாக்கெட், பிளாக் கிளவுஸ், பூட்ஸ் வாங்கினான். கருப்பு கலர்ல மாஸ்க்கும் வாங்கினான். சேம் திங் தான், இருட்டில் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு இது ஈஸியாக உதவும். அவங்க அப்பா கிட்ட ஒரு ஷார்ட் கன் இருந்துச்சு. இந்த ஷார்ட் கன்னை இந்த கொலைகளுக்காக அவன் எடுத்துக்கிட்டான். அவனோட கார்க்குள்ள டிக்கி ஆக்சஸ் பண்றதுக்காக ஒரு பட்டன் இருந்துச்சு, அதோட கேபிள்ஸையும் கட் பண்ணான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளதான் ஜேமியை வைக்க போறேன்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டான். ஸோ மேனுவலா அவன் கண்ட்ரோல்ல தான் அந்த டிக்கி ஓப்பன் ஆகணுன்றதுக்காக அந்த பட்டனோட கேபிள்ஸையும் கட் பண்ணான். ஏன்னா ஒரு சின்ன தப்பு கூட நடக்கூடாதுன்னு நினைச்சான் ஜேக். அன்னைக்கு நைட் ஜேக் ஜேமியை கடத்தின பிறகு அவனோட வீட்டுக்கு அவன் கூட்டிட்டு போனான். அந்த வீட்டுல ஜேமியோட இடம் அவனோட கட்டில் கடியில தான். கட்டில் கடியில ஒரு தலைக்கானியும் ஒரு பெட்ஷீட்டும் அவளுக்கு கொடுக்கப்பட்டு
தேவைப்பட்டது. ஜேமி அவன் அந்த வீட்டில் அவன் கட்டிலாம் போடல, அதுக்கான அவசியமா அவனுக்கு தேவைப்படல. ஏன்னா ஜேமி 13 வயசு பொண்ணு, அவ கண்ணு முன்னாடியே அவளோட 2 பெற்றோர்களும் ஷாட்கன்னால தலையில சூடப்பட்டு இறந்திருக்காங்க. அப்ப அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அந்த குழந்தை பயந்துருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால இந்த இடத்தை விட்டு நீ வெளியே வந்தினா உன்னை தேடி கண்டுபிடிச்சு சுட்டுக் கொள்வேன்னு சொல்லுவான். அதனாலயே ஜேமி ஒரு நாள்ல பல மணி நேரம் அந்த கட்டில் கடியிலேயே சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, சரியான டாய்லெட் பிரேக்ஸ் கூட இல்லாம பயந்துட்டு படுத்துட்டு இருப்பா. முதல் 2 வாரம் தான் ஜேக்குக்கு பயமா இருந்துச்சு. ஆனா முதல் 2 வாரத்துல ஜேக்கோட வீட்டை தேடி எந்த போலீஸ்காரரும் வரலன்னு தெரிஞ்ச உடனே ஜேக்குக்கு கான்பிடென்ட் அதிகமாச்சு. அவனுக்கு கிளியரா தெரிஞ்சது இந்த கேஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோன்ட்டு. அதனால ஜேமி மாடியில இருக்கும் போதே வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவான் ஜேக். ஜேமிய மூச்சு விடாம அந்த அறைக்குள்ளேயே இருக்கணும்னு மிரட்டி வச்சிருப்பான் ஜேக். ஜேமிக்கு வேற வழியே இல்ல, அவ எங்க இருக்கான்னு கூட அவளுக்கு தெரியாது. அதனால ஜேமி அதே ரூம்ல அமைதி அடைஞ்சு கடந்தான். ஜேக் அந்த வீட்டை விட்டு ஜேமிய விட்டு எங்கேயுமே போக மாட்டான். ஒரு நாள் ஜேக் அவனோட பாட்டியை விசிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அன்னைக்கும் ஜேமிய பயங்கரமா மிரட்டிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பினான். ஜேமி அந்த வீட்டை விட்டு 1 இன்ச் கூட நகரல. கடைசியா ஜேக் பேட்டர்சனுக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. எத்தனை நாள் தான் அவனால வேலைக்கு போகாமே சமாளிக்க முடியும்? அதனால ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணான் ஜேக். அந்த ஜாபுக்கான இன்டர்வியூவும் வந்துச்சு. அந்த இன்டர்வியூ நாள் தான் January 10, 2019 ஜேமியை மறுபடியும் மிரட்டினா ஜேக். உன்னோட பேரண்ட்ஸ்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, இந்த ரூமை விட்டு நீ வெளிவந்த அடுத்த நிமிஷமே உன்னோட தலையில புல்லட் பாயும், புரிஞ்சுதான் மிரட்டினா ஜேக். அன்னைக்கு இன்டர்வியூ கிளம்பினா ஜேக். ஜேமி அவளுக்குள்ள இருக்க தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு அந்த வீட்டுல இருக்க அவனோட ஷூவை மாட்டிக்கிட்டு வெளியில பணியில நடக்க ஆரம்பிச்சா. அவளுக்கு எங்க இருக்கும்னு கூட தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெகு தூரம் போனோம், அவ்வளவுதான். அவளுக்கு போறதுக்கு வீடும் கிடையாது, ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. ஆனாலும் தைரியமா ஏதோ ஒரு நம்பிக்கையில அந்த வீட்டை விட்டு தூரமா நடக்க ஆரம்பிச்சா. அப்பதான் ஜென்னி நட்டரை மீட் பண்றா. ஜென்னி நட்டருக்கு அடுத்த கொஞ்சம் நிமிஷத்திலே புரிஞ்சது இந்த பொண்ணு யாருன்ட்டு. இந்த பொண்ணு ஜேமி கிளாஸ் தானு அவங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா இந்த பொண்ணை பத்தி தான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எல்லா நியூஸ் சேனலும் பேசிச்சு. அதனால ஜென்னிக்கு ஜேமியை தெரிஞ்சது. இமிடியட்டா 911 கால் பண்றாங்க. ஜேமியை போலீஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஜேக் பேட்டர்சன் இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு போறான். ஆனா வீட்டுல ஜேமி இல்ல. ஜேக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இமிடியட்டா கீழே இறங்கி கார்ல ஜேமியை தேட ஆரம்பிச்சான். அப்போ போலீஸ் ஜேக்கை பிடிச்சாங்க. ஜேக்கு இந்த கேஸ்ல ஆயுள் தண்டனை கிடைச்சது. எல்லாம் சரி, எதுக்காக ஜேக் ஜேமியோட பேரண்ட்ஸ் கொன்னா, ஜேமியை கடத்தினா, இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவ் என்ன? மோட்டிவ் இதுதான் இந்த கேஸோட மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா ஜேக் அரெஸ்ட் ஆன பிறகு அவனோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் செக் பண்றாங்க. அவன் பேர்ல எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்ல. அதாவது இதுக்கு முன்னாடி அவன் எந்த தப்பும் பண்ணதில்ல. சரி, பையன் கிறுக்கா இருப்பானோ அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அவனோட மென்டல் ஹெல்த் ப்ராப்பரா தான் இருக்கு. அவனுக்கு சைக்காலஜிக்கல் அவன் எந்த இஷ்யூஸும் இல்ல. சரி, அவனுக்கும் ஜேமியோட பேரண்ட்ஸ்க்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல அவனுக்கும் ஜேமிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் எந்த கனெக்ஷனும் இல்ல. சரி, எதுக்காகடா இதை செஞ்சேன்னு ஜேக் கிட்ட கேக்குறாங்க. ஜேக் ஒரு நாள் ஜேமி ஸ்கூல் பஸ்ல ஏறத பாத்திருக்கான். அன்னைக்கே அவனுக்கு ஜேமிய ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஜேமியோட இருக்கணும், அவனுக்கு ஜேமி வேணும். இதுக்கு எந்த விலை கொடுத்தாவது நிறைவேற்றணும் நினைச்சான். 13 வயசு பொண்ண அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும் நினைச்சான். இத்தனைக்கும் இந்த 88 நாள் ஜேமி அவன் எந்த செக்ஷுவல் அசால்ட்டும் பண்ணல. ஆனாலும் அவன் ஜேமியை கடத்திருக்கானா என்ன அர்த்தம்னா, ஜேமிக்காக அவங்க பேரண்ட்ஸ கொன்னு இருக்கானா என்ன அர்த்தம்னா, No. 1 அவன் ஒரு பீடியோஃபைல், No. 2 அவன் செக்ஷுவல் அசால்ட் பண்ணலனாலும் அவன் பெண்களை ஒரு ஆப்ஜெக்டா தான் பாக்குறான். அவங்கள தன்னை போல ஒரு உயிருள்ள ஜீவனாவே அவன் பார்க்க தயாரா இல்ல. ஏன்னா அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், அவங்களுக்கும் கற்பனை இருக்கும், அவங்களுக்கும் கனவுகள் இருக்கும். அவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்ன்ற கனவுகள் அவங்களுக்கும் இருக்கும். அதை எப்போ ஒருத்தனால மதிக்க முடியலையோ அப்பவே அவன் பெண்களை ஜட பொருளா தான் பாக்குறான்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல ஜேக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. இந்த கேஸ் சம்பந்தமான போட்டோஸ் எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்றேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் இருக்கு. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, இந்த கேஸ்ல பல பேரும் பாராட்டினது யார தெரியுமா? ஜேமிய தான். ஏன்னா ஜேமிய போல ஒரு தைரியசாலியான பொண்ணு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா 13 வயசுல இந்த பயத்தை உடைச்சிட்டு வெளியே வருதுன்றது பெரிய விஷயம். நீங்க யானையோட கால்கள்ல சங்கிலியை பார்த்திருக்கீங்களா? சின்ன வயசுல அந்த சங்கிலியை விட்டு அதால விடுபட முடியலன்றதுக்காக அந்த யானை பெருசாக வளர்ந்தோம். அந்த சங்கிலி எதிர்த்து போராடாம அங்கேயே அடப்பட்டு கிடக்குமா? இதுதான் யூஷுவல் சைக்காலஜி. ஒரு மெச்சூரான பையனோ பொண்ணோ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஜேமிக்கு 13 வயசு. இந்த தைரியத்தை தான் நம்ம குழந்தைங்களுக்கும் கத்து தரணும்னு விரும்புறேன். அதை தான் இந்த கேஸும் சொல்லுதுன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.